ஏமாத்துறது கோபம் என்பது இயற்கை. ஏன் கோபப்பட்ட என்ன? அப்படி ஏமாத்தாமத்த ரெண்டு கட்சி இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க கரெக்டா பேசுறோம், கரெக்டா பேசுறோம், அதை நம்பாதீங்க மக்கள் எல்லாம். சும்மா நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு கோபம் தான், நீங்க கோபப்படுங்களா கோபப்பட மாட்டீங்களா தெரியாம கேக்குற. அவங்கிட்ட கேளியா சொல்லிக்கிட்டு இருக்க, ஜெயலலிதா பார்த்து கேட்க மாட்டேங்கிற என்ன கேட்டுக்கு. ஜெயலலிதா போய் பார்த்தீங்க, மண்டபத்தை அடிச்ச இந்த அருக்கு நீங்க இங்க இருந்தா பாக்குறீங்க. யாரு போற அந்த பிரிட்ஜுக்குள்ள? யாரும் போறது எல்லாம் குறுக்கோளில போறாங்க. போலீஸ் குறுக்கோளில போற வணக்கம். என்ன நோயின்றப்படுது அரசாங்கட்டா? அவங்க மாத்திரம் நான் நினைத்தாலும் தொலைச்சி விடுவேன். நீங்க மாத்திரம் சொல்லுவீங்க, நீங்க கோபப்படக்கூடாது. விஜய் அந்த கோபப்பட, விஜய் அந்த கோபப்படாது, விஜய் அந்த கோபப்படுறது. ஏன் நீங்க மாத்திரம் எதையும் சொல்ல, எவ்வளவு மந்திரியிலே மாத்தலாம், யாரையும் பண்ணலாம், அது மாத்திரம் ஒண்ணும் இல்லையாமா? அப்ப அவங்க மாத்திரம் கோபப்படுறதுனால மாத்துறாங்க. என்ன காரணம் யாரும் உங்களுக்கு தெரியுமா? எதற்காக மந்திரியை மாத்திரம், எதுக்காக அதிகாரிகளை மாத்துறாங்கன்னு படுவீங்களா? அப்ப கோபம் இயற்கை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது 20% அந்த கட்சிக்கு நல்லா புரிஞ்சு. இப்ப என்னப்பா அந்த கட்சி அந்த 27%? ஓ, நான் கேட்டேன், மூணாவது இடம் முதலமைச்சராக 7% இது வரைக்கும் தொண்டர்களை சேர்த்திருக்காங்களா? அப்ப 20% யார் சேர்த்தா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்திருக்காரு அந்த கட்சி. நீங்க சேர்க்கலைங்கிற இதுல இருந்து தெரியுதா? ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் கொடுத்த அங்கீகாரம் என்ன? ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க 10%. அப்ப இன்னைக்கு இருக்கா 20% இருக்கு. இவங்க இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்னீங்க, நார்மலும் சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் கவலை இல்லைன்ட்டு. ஏன்னா மக்கள் பார்த்தாலும் ஓட்டு போட போறாங்க. சபா இப்பவே கண்ண கட்டுது. விஜயகாந்த பத்தி ஊழல் பண்ணல ஒண்ணு என்ன பண்றா? குடிக்கிறார், அதை பத்தி பேசுவோமோ? என்ன நானா குடிக்கிறேன்? அவருக்கு அவங்க குடிச்சிட்டு வந்து ஏதோ பேச. நான் வந்து சாவு வீட்டுல என்ன பேசுறேன்? எனக்கு வந்து மனசு கஷ்டப்படுறது நான் பேசுறேன். என் மனசுல படுறதை பேசுறேன், அதுல மறைச்சு பேச வருவோம். உடனே இவங்க எல்லாருமே அவர் குடிச்சிட்டு பேச, நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ற பண்ணிவிட்டு என் மேல பழிய சொல்றீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீங்க அப்ப ஒரு தடவை ஜெயலலிதா தான் சொல்லுச்சு என்ன சொன்னாங்க? அவரு குடிச்சிட்டு பேச. ஆமா, அவங்க தான் பக்கத்துல உட்காந்து ஊத்தி கொடுத்தாங்க. அதேதான் நான் கேட்டேன். எல்லாரும் இப்ப சொல்றாங்களே, நான் குடியாரம் கூட இவங்க தான் பக்கத்துல உட்காந்து ஊத்தி கொடுக்கறாங்க. நாமா இப்ப கூட தான் குடிச்சிட்டு தான் வந்து பேசுறேன். அப்ப கூட அதையும் சொல்லுவாங்க, அதையும் பார்த்துங்க. ஏன் இதெல்லாம் சொன்னா உடனே கேஸ் ஃபைல் பண்ணும். விஜயகாந்த் ஒரு கேஸ்